வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசிஏயோட டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டிஎன்பிசிஏ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும், அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇ வந்து படிக்கிறவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். சில டிஃப்ரென்ஸ் மட்டும் எஸ்எஸ்சி ஜேஇக்கும் டிஎன்பிசிஏக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும், அதையும் நான் வந்து என்னன்றதை வந்து சொல்லிடுறேன். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி இருக்கும், எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வீக்காக வந்து இப்போ நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ முன்னாடி வந்து டே பை டேவாக வந்து ஒவ்வொரு டேவாக வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஒவ்வொரு வீக்காக வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ அந்த டாபிக்ஸில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு டெஸ்ட்டும் நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணுவோம். அது மாதிரி தான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வந்து நடக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து என்னெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, பில்டிங் மெட்டீரியல், சாயில் மெக்கானிக்ஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டிடியூட், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா, இந்த எஸ்எஸ்சி ஜேஇக்கும் ஏஇக்கும் வந்து என்னென்ன சேமாக இருக்குன்னு பார்த்தோன்னா, சப்ஜெக்ட்ஸ் அதாவது பில்டிங் மெட்டீரியல், சாயில் மெக்கானிக்ஸ், அதே மாதிரி அங்கே எஸ்எஸ்சி ஜேயில் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ்லாம் அவங்களுக்கும் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து கவர் ஆகும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஏஇக்கும் ஜேஇக்கும் ஆப்டிடியூட் வந்து இங்கே டிஎன்பிசி ஏஇக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும், அங்கே ரீசனிங் வந்திருக்கும். இங்கே வந்து ஏஇக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்துருக்கு, அங்கே வந்து இல்லை. ஸோ இந்த கடைசி இந்த ரெண்டு இது தான் வந்து டிஃப்ரென்ஸு, மற்றதெல்லாம் வந்து சேம் தான். ஸோ அதனால் இந்த ஆப்டிடியூட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ரீசனிங்கை வந்து தனியாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். எஸ்எஸ்சி ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அதை நீங்கள் வந்து அந்த க்வெஸ்சன்ஸை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வீக் அப்படின்றனால வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம்னா, எப்போவுமே நான் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஸோ அஞ்சு நாள் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க, அடுத்து ரெண்டு நாள் வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. அஞ்சு நாளுமே வந்து என்னென்னா, ஒவ்வொரு நாளாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து டே ஒன் வந்து இந்த டாபிக்ஸு, டே டூ, டே த்ரீ, டே ஃபோர், டே ஃபைவ் அப்படின்னு சொல்லி அஞ்சு டேக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டாபிக்ஸ் நீங்கள் வந்து அந்த நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த கடைசி அந்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த அந்த அஞ்சு நாளில் படித்த அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு நாளாக வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ இன்றைக்கி வந்து இந்த டே ஒன்னுக்குரிய டாபிக்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அது டே ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா, ஸ்டோன் மேசன்ரி. ஸோ டே ஒன் அப்படின்றது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்ஸுக்குரிய எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ அந்த எல்லா என்னென்ன இப்போ டே ஒன்று வந்து இந்த மாதிரி இத்தனை சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குதுன்னா, இந்த சப்ஜெக்ட்ஸோட எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நான் வந்து கொடுத்துருவேன். அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வச்சு நீங்கள் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நோட்ஸ்னால் நீங்கள் வந்து ஃபுல்லாக இசுவாசு விடாமல் வந்து எழுதணும் அப்படின்றது அவசியம் வந்து கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச பாணியில் நீங்கள் வந்து அந்த நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாம் டயத்தில் திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ வந்து இப்போ ஸ்டோன் மேசன்ரி வந்து எடுத்துக்கிட்டோன்னா, அதில் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து நிறைய இப்போ டெஃபினிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. க்ளோஷர், ஹெட்டர், ஸ்ட்ரெச்சர் இந்த மாதிரி, அதே மாதிரி மேசன்ரியோட டைப்ஸ், அஸ்லார் மேசன்ரி இந்த மாதிரியான டைப்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த டைப்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஹின்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ஒன்று விடாமல் வந்து படிக்கணும்ல. அது வால் திக்னஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எதில் எந்த இடத்துல வந்து வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் மேசன்ரினா வந்து என்ன, ஹெட்டர்னா வந்து ஸ்ட்ரெச்சர்னா வந்து என்ன, அது எப்படி வைப்பாங்க, இது இந்த ஸ்ட்ரெச்சர் எப்படி வைப்பாங்க, ஹெட்டர் எப்படி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக் அந்த இம்பார்ட்டன்ட் நம்ம படிக்கும் போதே தெரியும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி, அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலே வந்து போதும். அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாம் டயத்தில் உங்களுக்கு வந்து அதை திருப்பி ரிவைஸ் பண்ண ஈஸியாக வந்திருக்கும். ஸோ அதனால் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அதை திருப்பி திருப்பி படிக்கும் போது உங்களுக்கு அது கரெக்டாக அந்த இந்த இடத்துல நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம எழுதி வச்சுருந்தோம். ஸோ அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு இந்த தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து அது கரெக்டாக வந்து உங்களுக்கே வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த இப்போ பில்டிங் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த பில்டிங் மெட்டீரியலுக்குரிய ஸ்டடி ஸ்டோன் மேசன்ரி வந்து இருக்குன்னா, ஸ்டோன் மேசன்ரியோட ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி
படிக்கணும். அதே மாதிரி இப்போ சாயில் மெக்கானிக்ஸில் சாயில் மெக்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் சாயில், டைப்ஸ் ஆஃப் சாயில், இது ரெண்டோட இந்த ஃபார்மேஷன் எப்படி வந்து சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றது அந்த டாப்பிக்கும் நான் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கேன். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து என்ன டாப்பிக் வந்து கவர் பண்ண போகிறீங்கன்னா குப்தாஸ் வந்து கவர் பண்ண போகிறீங்க. ஸோ அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியிலையும் வந்து கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் தனித்தனியாக நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் படிச்சிக்கலாம். ஆனால் நம்ம சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் தான் வந்திருக்கும், தமிழில் வந்து இல்லை. கோர் சப்ஜெக்ட் எப்போவுமே இங்கிலீஷில் தான் வந்திருக்கும், ஜென்ரல் ஸ்டடிஸ்லாம் வந்து தமிழில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்தியன் பாலிட்டியில் என்ன டாபிக் வந்து கவர் பண்ண போகிறீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மட்டும் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ அதோட டாபிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் எங்கே வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு பெட்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்த்லி PDF வந்து எப்போவுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கூகுளில் போய் நீங்கள் வந்து தேர்வு பெட்டகம் ஜனவரி 2023 மந்த்லி PDF அப்படின்னு சொல்லி வந்து போட்டு டைப் பண்ணிங்கன்னா அதுவே வந்து காட்டும். ஸோ அந்த PDF வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு பெட்டகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். அதை மட்டும் நீங்கள் வந்து படித்தாலே போதும், எல்லாமே வந்து அவங்க கவர் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா முக்கியமான அந்த ஜனவரி மந்தில் நடந்த எல்லா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்னென்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து கம்பைல்டாக அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி PDF. ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் மற்றவங்க வந்து சப்போஸ் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வேறு எங்கேயாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து யாருக்குன்னா இது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாதவங்களுக்கு தான் வந்து நான் இதை வந்து சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் இதை மட்டுமா வந்து இந்த தேர்வு பெட்டகத்தில் அந்த புக்கு அந்த PDF மந்த்லி PDF மட்டுமா நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கனாலும் வந்து ஓகே தான். ஸோ அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இந்த தேர்வு பெட்டகத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து பார்த்தீங்கன்னா TNPSC பிட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட் டேயில் வந்து நீங்கள் படிச்சிருங்க. அடுத்து ஆப்டிடியூட், ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ ஆப்டிடியூட் வந்து இது வரைக்கும் எதுவுமே வந்து பார்க்காதவங்க, ஸோ எனக்கு வந்து ஆப்டிடியூட் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து இந்த கொடுக்கக்கூடிய இந்த 25 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கவர் பண்ணிகிட்டே வந்து வாங்க. அது வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஆப்டிடியூட் தனியாக வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க இந்த கொஸ்டின்ஸ் இந்த 25 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட இந்த 25 கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ முடியாத பட்சத்தில் ஸோ வந்து TNP எனக்கு மேக்ஸ் ரொம்பவே வரவே வராது, ஸோ அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாதவங்க இந்த 25 கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போனா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 25 கொஸ்டின்ஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த 25 கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும், தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் TNPSC ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்ட அந்த கொஸ்டின்ஸு, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அந்த கொஸ்டின் வந்து தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் வந்திருக்கும். ஸோ அதனால் அந்த 25 கொஸ்டின்ஸையும் அந்த ஒரு ஃபஸ்ட் டேயில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருக்கேன். அடுத்து தமிழ் எல்ஜிடி டெஸ்ட், தமிழ் எல்ஜிடி டெஸ்ட்டில் நம்மளோட அகாடமியில் வந்து ஃபுல்லாக தமிழ் எல்ஜிடி டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அந்த வீடியோஸில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து என்ன டாபிக் வந்து கவர் பண்ண போகிறேன்னா விடை வகைகள், அந்த டாபிக் வந்து வீடியோ வந்துருக்கு, அந்த வீடியோவையும் சேர்த்து நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒனில் இருக்கக்கூடிய திருக்குறளில் ஃபஸ்ட்டு 5 திருக்குறள் இருக்குது. அந்த 5 திருக்குறளையும் அதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 5 திருக்குறள் மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. அந்த குறள் அதோட விளக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க, குறளுக்குற விளக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா டாபிக்ஸோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து எல்லாத்தையுமே டே 1, டே 2, டே 3 சொல்லி தனித்தனியாக போட்டு நாளைக்கு வந்து கொடுத்துருவேன். நீங்கள் வந்து எப்போ இருந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா August 1st இந்த மண்டேலேருந்து நான் இந்த வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ எல்லாத்தையும் வந்து நான் நாளைக்கு வந்து கொடுத்துட்றேனால நீங்கள் எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் மண்டேலேருந்து. அதுக்கடுத்து இது வந்து டே 1 ஸ்டடி மெட்டீரியல்ஸ், என்னென்ன டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து டே 2க்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் வந்து மிக்ஸ் டிசைன், சாயில் மெக்கானிக்ஸில் வந்து 3-phase டயக்ராம், இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து டெல்லி சுல்தான், இந்தியன் பாலிட்டியில் வந்து ப்ரியாம்பிள் அண்ட் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்,
கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அதே தேர்வு பெட்டகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நியூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நியூஸ் ஃபுல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்டில் வந்து 25 க்வெஸ்சன்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அதையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வந்து பாருங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அந்த டாப்பிக்கில் வந்து ஃபுல்லாக அதையும் நான் வந்து இந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணிடுவேன். அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து திருக்குறளில் வந்து அடுத்த 5 குறள், ஸோ அடுத்து 6-10 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அடுத்த குறள் அதோட விளக்கம் எல்லாத்தையும் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து 2க்கான சிலபஸ். அடுத்து 3க்கான டாபிக்ஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் பற்றி வந்து படிக்கணும். சாயில் மெக்கானிக்ஸில் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் சாயில் கண்டென்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் டென்சிட்டி இதோட டிட்டர்மினேஷன்லாம் வந்து படிக்கணும். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து மொகல்ஸு, இந்தியன் பாலிட்டியில் வந்து சிட்டிசன்ஷிப்பு, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் நியூஸ். ஸோ வந்து இந்த தேர்வு பெட்டகத்தில் இருக்கக்கூடிய அந்த PDFல நேஷ்னல் நியூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேஷ்னல் நியூஸில் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ண முடியாது ஒரே நாளில். ஸோ அதை வந்து அடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை அந்த நேஷ்னல் நியூஸை வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ இந்த 3ல வந்து எவ்வளோ உங்களால் நேஷ்னல் நியூஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ நேஷ்னல் நியூஸ் வந்து கவர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா 25 க்வெஸ்சன்ஸு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அந்த டாப்பிக்லேருந்து அந்த டாப்பிக்கோட வீடியோ வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் 5 திருக்குறளை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஸோ இது வந்து 3க்கு. 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் வந்து என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ் டாப்பிக்கு, சாயில் மெக்கானிக்ஸில் வந்து பார்ட்டிகல் சைஸ் அனாலிசஸ்ஸு, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து மராத்தாஸ், இந்தியன் பாலிட்டியில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அந்த டாப்பிக்கு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அகெயின் வந்து நீங்கள் வந்து நேஷ்னல் நியூஸ்லாம் வந்து கவர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்டில் வந்து 25 க்வெஸ்சன்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அந்த டாப்பிக்கு, அதுக்கப்புறம் திருக்குறளில் வந்து அடுத்த 5 திருக்குறள். இது வந்து 4க்கான என்னென்ன டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்து 5க்கான டாப்பிக்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா பில்டிங் மெட்டில் வந்து காங்க்ரீட், அது அந்த காங்க்ரீட் ஃபுல்லாக வந்து நீங்கள் கவர் பண்ணணும். சாயில் மெக்கானிக்ஸில் வந்து பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் தான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் சாயில் எல்லாம் வந்து இந்த டாப்பிக்லலாம் நீங்கள் வந்து கவர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து விஜயநகர் கிங்டம், இந்தியன் பாலிட்டியில் வந்து டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நேஷ்னல் நியூஸ் வந்து கவர் பண்ண போகிறீங்க. ஆப்டிடியூட்டில் வந்து 25 க்வெஸ்சன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து சந்திப்பிலையை நீக்குதல் அந்த டாப்பிக்கு, திருக்குறளில் வந்து அடுத்த 5 குறள். ஸோ இதான் வந்து 5க்கான டாபிக்ஸ். ஸோ அப்போ இந்த அந்த மாதிரி 5 டேக்கான டாபிக்ஸ் ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுக்குரிய எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் வந்து ஒவ்வொரு டேக்கும் நான் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருவேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. தனித்தனியாக வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ 5 டேஸ்க்கு வந்து ஸ்டடி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம 6-7 வந்து எடுக்க போகிறோம். ஸோ அப்போ 2 நாள், அடுத்து சாட்டர்டே சண்டே, இந்த 2 நாளில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் படித்த அத்தனை டாபிக்ஸ்லேருந்தும் டெஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த சாட்டர்டே இப்போ 6 ஆனால் சாட்டர்டே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாட்டர்டே வந்து காலையில் 1க்கான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. அப்புறம் மதியானம் வந்து 2க்கான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும். சாயந்தரம் வந்து 3க்கான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சாட்டர்டே வந்து ஃபுல்லாக டெஸ்ட்லேயே வந்திருக்கும். அடுத்து சண்டே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி மார்னிங் வந்து 4க்கான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. மதியானம் வந்து 5க்கான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் சண்டே ஈவினிங். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து டாபிக்ஸ் வந்து விட்டு போயிருந்துச்சுன்னா அதை வந்து ஃபுல்லாத்தையும் நீங்கள் வந்து கவர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஓவராலாக நம்மளோட ஒவ்வொரு வீக்கும் இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து போகுது. ஸோ அதனால் எல்லோரும் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நினைங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் நான் வந்து கொடுத்துருவேன். என்னென்ன டெஸ்ட்டு வந்து அந்த வீக்கில் என்னென்ன படிக்கிறீங்களோ அந்த வீக்கில் ஃபுல்லாக அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் 2 நாள் ஃபுல்லாக அட்டன் பண்ணுறதுக்கு தேவையான க்வெஸ்சன்ஸும் நான் வந்து கொடுத்துருவேன். இதை வந்து நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது போல் தான் வந்து எனக்கும் அது அந்த ஆர்வம் தான் வந்து எனக்கும் அந்த ஆர்வத்தை வந்து கொடுக்கும். ஸோ அது அதை நீங்கள் படிக்கிறத பார்த்தா நானும் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்னும் வந்து எஃபர்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு எஃபர்ட் நானும் வந்து உங்களுக்கு வந்து போட்டு உங்களுக்கான க்வெஸ்சன்ஸை ஸ்டடி மெட்டீரியல்ஸை எல்லா உங்களுக்கு எப்படிலாம் வந்து கைடன்ஸ் பண்ணணுமோ அது எல்லா விதத்துலையும் நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணேன். அப்போ தான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து எந்தளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த ஒத்துழைப்பு நானும் உங்களுக்கு வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் வந்து பண்ண முடியுமோ எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன்.
ஸோ அதனால் இந்த இது 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 மாதிரி தான் இந்தமேல் ஒவ்வொரு வீக்கும் இந்த பேட்டர்னில் தான் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் ஆகும். இந்த இதெல்லாம் வந்து முடித்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நம்ம ஓவராலாக எல்லா சிலபஸையும் வந்து கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் வரிசையாக வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு டெஸ்ட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் டெஸ்ட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிகிட்டே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்து கடைசி முடிக்கிற வரைக்கும் படிப்பு டெஸ்ட்டு இப்படி தான் வந்து போகுது நம்மளோட டெஸ்ட் பேட்ச். ஸோ அதனால் நீங்களும் நல்லா ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்னென்ன வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேனோ அது எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஆரம்பிங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள், நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து அடுத்த கிளாஸில் இந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாத்தையும் அந்த வீடியோ கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அட்டன் பண்ணிடுவேன். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம். Thank you.